ஃபர்ஸ்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மைசூர் பாக்கு வந்து என்ன ரெசிபின்னா, மைசூர் பாக்கு சொல்ல மறந்துட்டேன், சாரி. நம்ம என்ன ரெசிபி அப்படின்னா, மைசூர் பாக்கு வந்து செய்ய போறோம். அது வந்து கோதுமை மாவுல வந்து மைசூர் பாக்கு வந்து செய்ய போறோம். ஃபர்ஸ்ட்ல நம்ம கோதுமை லாஸ்டா ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த மைசூர் பாக்கு வந்து கொட்டி வைக்கிறதுக்கு இந்த பாத்திரம், அதாவது இந்த பாக்ஸ், டிபன் பாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி டிபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, என்கிட்ட இதுதான் இருக்கு, அதனால நான் இதை எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நெய் வந்து நான் உள்ள போட்டிருக்கேன். இதை வந்து ஃபுல்லா வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சிடணும் ஃபுல்லா, அதனால அப்ளை பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி உள்ள வந்து நெய் போட்டு வச்சிருக்கேன். நீங்க நல்லா நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் இது வந்து மைசூர் பாக் நம்ம லாஸ்டா செட் ஆயிட்டு நம்ம பிளேட்ல மாற்றும் போது நல்லா வரும். நான் வந்து ஒரு பவுல், இந்த மாதிரி பவுல்ல ஒரு பவுல் வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுலேயே ஒரு பவுல் வந்து சர்க்கரை, அப்புறம் நெய் வந்து 100 கிராம், அதே 100 கிராம் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் எடுத்திருக்கோம், அவ்வளோதான். இது மட்டும்தான் மைசூர் பாக் செய்யறதுக்கு நமக்கு தேவை. இன்னைக்கு கோதுமை மைசூர் பாக் வந்து நம்ம செய்ய போறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த மைசூர் பாக் செய்யறதுக்கு இந்த கோதுமை வந்து லைட்டா அப்படியே வந்து வறுத்து எடுத்துக்கணும். அதை நம்ம பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் ப்ரீவியஸ் ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கும். அது என்ன வீடியோ அப்படின்னா, கருங்குருவை அரிசியில் வந்து புட்டு செஞ்சு வீடியோ போட்டிருந்துருப்பேன் நான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நான் சொந்த ஊரில் வந்து எடுத்திருப்பேன். அது கிச்சனே வேறு செட்டப்பில் இருந்திருக்கும். இப்போ இந்த கிச்சன் வேறு மாதிரி இருக்கும். அது வந்து எங்கள் ஊரில் எடுத்தது, எங்கள் வில்லேஜில் எடுத்தது. இப்போ இது வந்து பெங்களூரில் இருக்கும். பெங்களூரில் ரெண்டல் ஹவுஸில் இருக்கும். அந்த ஹவுஸோட கிச்சன் அது. இதை வந்து கோதுமை மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா அப்படியே அந்த வறுக்கும் போது ஒரு வாசனை வரும், அந்த அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இது வறுபட்டது வந்து போதும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்ல வந்து மாத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கோதுமாவை ஒரு பிளேட்ல நம்ம மாத்திட்டோம். இப்போ மாத்திட்டு என்ன பண்றோம்னா, நம்ம அதே திரும்பியும் அதே பேன்ல நம்ம சுகர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம பேன்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு என்ன பண்றோம்னா, இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு 1 கம்பி பதம் வர அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த கேப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய மாவை வந்து கோதுமை மாவு வந்து எண்ணெய் கலந்துட்டு நல்லா கட்டிப்படாம கரைச்சி வச்சிடலாம். நம்ம டைரக்டா வந்து இந்த பாகு வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் மாவு கொட்டணும் அப்படின்னா கட்டி விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கோதுமை மாவு வந்து நம்ம ஒரு பவுல்ல வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து 1 பவுல் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு போதும்னு தோணுது. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமா சாப்பிடணும்னு நீங்க ஃபீல் பண்ணா, இன்னும் 1 கால் கப் எடுத்துக்கோங்க. அது இன்னும் ஸ்வீட்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து கோதுமை மாவு வந்து இது 1 கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்கட்டும். நம்ம வந்து கோதுமை மாவு அதுக்குள்ள கரைச்சிடலாம். இப்போ வந்து கோதுமை வந்து ஒரு பவுலில் நான் மாற்றிட்டேன். மாற்றிட்டு இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை கட்டிப்படாமல் என்ன பண்ணுறோம்னா, கரைச்சி வச்சுக்கலாம்.
இன்னும் நெய் வேற ஊத்தணும் இன்னும் இவ்வளவு தங்கி இப்ப பாத்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வர மாதிரி நம்ம வந்து ஆயில் விட்டு சேர்த்துக்கிறோம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கிட்டேன் அதாவது 100 கிராமுக்கு கொஞ்சம் மேல நான் ஆயில் சேர்த்திருக்கேன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம கோதுமாவை ஆயிலில் வந்து கரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது ஒரு இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து கம்மி பதத்துக்கு வந்துருச்சுன்னு பார்க்கலாம் அப்பப்போக்கு இதை கிண்டி விட்டுட்டே இருங்க அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும் இது இன்னும் வரல இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு அதனால நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம சிம்லேயே தான் அடுப்பு இருக்கணும் இப்போ இந்த நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தேன் இந்த கோதுமை மாவு எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கிட்டே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டுறதை விடக்கூடாது கிண்டுறதை விட்டோம் அப்படின்னா வந்து கட்டி கட்டி ஆயிரும் அதனால கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மாவை வந்து கரைச்சி வச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால இதில் நல்லா கட்டி விடாமல் நல்லா அழகாக வந்துருச்சு நீங்கள் டைரெக்டாகவும் அப்படியே மாவு வந்து பாகில் போடலாம் ஆனால் நீங்கள் வந்து கட்டி விடாமல் நீங்களே அப்படியே பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இது வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் முன்னாடியே வந்து அப்படியே கிளறி அதாவது கரைச்சி வச்சுட்டீங்க கோதுமாவை எண்ணெயில் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாகும் இந்த கோதுமாவும் பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு இதை கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் நெய் நல்ல நெய் வந்து இதில் வந்து ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நெய் வந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மைசூர் பாக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் இப்போ நம்ம தூளுப்பு வந்து லைட்டாக இதில் நம்ம சேர்த்துருக்கோம் ஏன் அப்படின்னா ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும் இது அதனால் நான் வந்து தூளுப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன்னா நெய் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்படி நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவும் கோதுமையும் இந்த நெய்யும் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வருது இது அப்படியே நெய் மைசூர் பாக் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து 100 கிராம் நெய் வந்து இதில் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பேனில் வந்து ஒட்டாமல் அப்படியே வருது பார்த்தாவே தெரியுது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் திரும்ப நான் வச்சிட்டேன் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க
இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. உங்களுக்கு நெய் வந்து அதிகமாக சேர்த்துக்க பிடிக்கல அப்படின்னா எண்ணெயும் கூட சேர்த்துக்கலாம், ஆயிலும் நடுவில் சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் வந்து சேர்த்துக்கிறது நெய் மைசூர் பாக் மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்ட் வந்துடும். இந்த ஸ்டேஜ்க்கு வந்து நம்மளுடைய மைசூர் பாக் வந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்மளுடைய ஆல்ரெடி நெய் தடவுனா அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை வந்து நம்ம ஆற விட்டுடலாம் நல்லா. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நம்ம கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா சரி சமமாக மேலே வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுடலாம். பண்ணி விட்டுட்டு இது நல்லா செட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து பிளேட்டில் மாற்றிட்டு இதை வந்து மைசூர் பாக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு கால் கப் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம். ஓகேவா? சின்னதாக ஒரு மைசூர் பாக் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து சர்ப்ரைஸாக நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். அதனால் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்க முடியாது மைசூர் பாக்கு. அதனால் ஹாட் மைசூர் பாக் ரெடி. மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்ட்காக இந்த ஹாட் மைசூர் பாக் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய சர்ப்ரைஸ்க்காக. அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க, வரட்டும். வந்த உடனே இந்த மைசூர் பாக் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம். பார்க்கலாம் அவங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு. வெயிட்டிங் ஃபார் மை ஹஸ்பண்ட். பார்க்கலாம் நம்ம என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கொடுக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஹாய், வீட்டுக்காரர் வந்து வந்துட்டாரு. வரதான் லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு செஞ்ச மைசூர் பாக் வந்து கொடுக்கலாம். பார்க்கலாம் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் டுடே ஸ்பெஷல் சாப்பிட்டு வருங்க. உங்களுக்காக ஆட்டெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன திடீர்னு சும்மா நீ ட்ரை பண்ணி கடையில் வாங்கினதா? இல்ல நான் தான் செஞ்சேன். சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு மாத்திரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கும். சூப்பர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.